ஐயா வணக்கம் ஐயா, நான் வந்து ராமச்சந்திரன் பேசுறேன். அங்கோலால இருந்து பேசுறேன். ஆப்பிரிக்கா, இன்டர்நெட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால இது வீடியோ ஆன் பண்ண முடியாது. சரி, அங்கோலால இருந்து பேசுறேன் ஐயா. எனக்கு வந்து இந்த இது இருக்கு இல்லையா, லிபரேஷன் பத்தி ஒரு இது கொஸ்டின். ஆக்சுவலா நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றீங்க இல்லையா, அண்டர்ஸ்டாண்டிங் கன்ஃபர்மேஷன் சொல்றீங்க இல்லையா, அதுல வந்து அகம்புறம்னு ரெண்டு சொல்றீங்க. அகத்துல நம்ம போராடாம இருக்கும்போது நம்ம வந்து புறத்துல வந்து வேலை வந்து நல்லா நம்ம செவனே செய்வோம் நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்து நல்லா புரியுது. அதாவது முந்திக்கு எனக்கு வந்து நிறைய இது டிஃபரன்ஸ் தெரியுது. முந்தி வந்து என்னன்னா, நம்ம அந்த இது புறத்துல பண்ற வேலையில கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது ஒரு ஒரு வேலை செய்வோம், அதுல வந்து ப்ராப்ளம் வரும், மிஸ்டேக் வரும், நிர்வாட்டி பண்றோம், அது மாதிரிலாம் இருக்கு இருந்தது முன்னாடி. இப்ப வந்து அதோட இது புறத்துல பண்ற இது வேலைகள்லாம் வந்து எல்லாம் நல்லாவே இது பர்ஃபெக்டா இருக்கு. முந்திக்கு இப்ப நல்லா பர்ஃபெக்டாவே இருக்கு. நிறைய வேலைகள் வந்து இது அடிஷனலாவும் பண்றேன். இப்ப இதை வச்சு நான் வந்து இந்த இந்த இது புறத்துல நம்ம வந்து நல்லா செய்யறோம் அப்படின்னு அதை வச்சுட்டு நம்ம அகத்துல வந்து கிளியரா இருக்கோம்னு எடுத்துக்கலாமா கன்ஃபர்மேஷன்? அதாவது புறத்துல செய்யறது வந்து அது அடிஷனல் பெனிஃபிட்டா தான் எடுத்துக்கிடணும். லிபரேஷன்ங்கிறது என்லைட்டன்மெண்ட்ங்கிறது எல்லாமே அகம் சார்ந்தது, அது புறம் சார்ந்தது இல்லை. அகத்தை பொறுத்த அளவுல நம்ம வந்து ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம புதுசா இருக்கிறது வந்து லிபரேட்டட் ஆயிடுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பழைய அகம் வந்து எப்பவுமே புத்தம் புதுசா தான் இருக்கும், பழசுனிட்டு அங்கே ஒண்ணுமே இருக்காது. அதான் இயற்கை, அது நம்ம கொண்டுறதும் இல்லை. அதோட அதான் நம்ம டியூனிங் ஆயிடுறோம். அதை வந்து நம்ம எதையுமே பிடிச்சுக்கிட்டு இருக்கல, எந்த அனுபவத்தையும் பிடிக்கிறது இல்லை, எந்த நினைவுகளையும் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா மனசுல வந்து எப்பவுமே ஒவ்வொரு கணந்தோறும் ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அனுபவத்தை வந்து நாம விட்டுறோம், அதுல நம்ம எதையுமே ஹோல்டு பண்ணாம அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துடுறோம். அது லிபரேட் பண்ணி விட்டுறோம், முழு சுதந்திரம் கொடுத்தா அது லிபரேட் ஆகி அது பாட்டுக்கு தோன்றுது மறையுதுங்கிற மாதிரி ஆயிருது. அதை பயன்படுத்துறதுனால என்ன ஆயிருந்துச்சுனா, நீங்க புறத்துல செய்ய வேண்டிய செயல்கள் கொஞ்சம் நேர்த்தியா வந்துருது. இப்ப சிலவங்க வந்து அரகத்துல லிபரேஷன் ஆகாதவங்க கூட புறத்துல சில செயல்களை நேர்த்தியா பண்ணலாம் தானே? ஆமாங்க, அது அதுதான். அப்படி பண்ணதுனால அவங்க அகத்துல லிபரேட்டடா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கும் கன்ஃபர்மேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது இல்லையா? இப்போ இது புறத்துல நம்ம செய்ய சரியா வேலை செய்யறோம்னு வச்சுக்கிட்டு நம்ம அகத்துல வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு ஒரு இது கன்ஃபர்மேஷன் அப்படி சொல்லக்கூடாது. மற்றபடி நம்ம வந்து அகத்துல ஃப்ரீயா இருக்கணும்ங்கிறதுதான் நமக்கு மெயின். அகத்துல இதுலயுமே நம்ம லாக் ஆகாம நம்ம ஃப்ரீ ஃப்ளோல இருக்கணும்ங்கிற மாதிரி இருந்தோம்னா நீங்க லிபரேஷன்ல இருக்கிறீங்க இல்லையா? அந்த இது டிஃபரன்ஸ் வந்து எனக்கு தெரியுது. அதாவது முந்தைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், ரொம்ப ஒரு ப்ராப்ளம் வந்தா கூட அதை வந்து நம்ம விட்டு போ, ரொம்ப இது அவன் டென்ஷன் ஆவேன். இது போன்ல பேசுறதும் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனா இருக்கும், மற்றவங்கள்ட்ட மூவ்மெண்ட்டும் ரொம்ப எல்லாமே டென்ஷனா இருக்கும். இப்போ 1 இயரா எனக்கு உங்களோட புக்ஸு இந்த யூடியூப்ல பார்த்த அப்புறம் எனக்கு வந்து எனக்கே தெரியுது. ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும், அகத்துல நம்ம போராடுறது இல்லைன்ட்டு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியுது. இப்போ அதுவே இது போதும் இல்லையா? உங்களுக்கு வச்சுக்கிடலாம், ஜெனரல் ரூலா நம்ம இப்படி எடுக்க வேண்டாம், உங்களுக்கு அதை வச்சுக்கிடலாம், உங்களுக்கு வச்சுக்கிடலாம். சரியா, சரி, ரொம்ப நன்றி. இதுதான் ஒரு கன்ஃபார்ம் அதுக்காக ஒரு கேட்டேன். ஓகே, நன்றி ராம். ஆண்டனி பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். ஆண்டனி நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் ஐயா. ஒண்ணு இல்ல, இப்ப ஞானம் லிபரேஷன் முக்தி எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுங்கிற மாதிரிதான் சொல்றீங்க. இப்ப இந்த மரணம் நிகழ்கிற நேரத்துல ஞானம் அடையாதவங்க இல்ல இந்த என்லைட்டிங் அடையாதவங்க உயிர் தொடக்கும் போது அவங்களுடைய உள்ள மனநிலைக்கும், இது அடைஞ்சவங்க உள்ள அடைஞ்சவங்க இறக்கும் போது உள்ள மனநிலைக்கும் ஈஸியா அந்த உடலை விட்டு பிரியறது நிகழுமா, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிரியற மாதிரி இருக்குமா, இது ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதையா? இல்ல, அது வந்து மனசுக்கு ஞானத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க உடலினுடைய தன்மைகளை பொறுத்து இருக்கு, உடலினுடைய உபாதைகளை பொறுத்து, உடலினுடைய அந்த நோய்களினுடைய தன்மையை பொறுத்து இருக்கு. அது அது அந்த உடலை விட்டு உயிர் பிரியறதுங்கிறது அது வேற ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கலாம். என்லைட்டன்மெண்ட், இப்ப நோய் வந்துதான் உயிர் பிரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்ப ஆரோக்கியமா இருக்கும்போது கூட வயிறின் காரணமா உயிர் பிரியலாம் இல்லைங்க. எதனால இப்ப வயிறு மூப்பின் காரணமா இயற்கையா மரணம் அடைகிறாங்க கூட வச்சுக்கோங்க. இல்ல, எப்படினாலுமே அது ஒரு உபாதை, ஏதாவது ஒரு வகையான நோயா மாறிடுது இல்ல. அது லாஸ்ட் எதிகத்தினாலயுமே கூட ஏதாவது ஒரு நோய் வந்துதான் அது போகிற மாதிரிதான் இருக்கும். வெறும் வயதிகம்ங்கிறதுனால வராது,
ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டு தான், வயதியத்தினால அந்த குறைபாடு ஏற்படலாம், ஏற்பட்டு அந்த குறைபாட்டினாலதான் அவங்க போற மாதிரி இருக்கும். அந்த அந்த மரணம் நிகழக்கூடிய நேரம் வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? யாருக்கும் ஞானம் அடைஞ்சவங்க ஞானம் அடையாதவங்க, இல்ல அந்த லிபரேஷன்ல இருந்து வாழ்ந்தவங்க லிபரேஷன் இல்லாம அந்த மாதிரி சாதாரண நார்மல் பர்சனுக்கு வித்தியாசம் ஏதாவது இருக்கும். அதாவது இப்ப இவங்க வந்து எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிடுவாங்க, என்ன எடுத்துக்கிடுவாங்க, முடிவு முடிவுக்கு வந்துருவாங்க. நம்ம மரண காலம்னுட்டு தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா ஈஸியா எடுத்துக்கிடுவாங்க, சரி வர வேண்டிய நேரம் வந்திருக்குன்னு ஈஸியா எடுத்துக்கிடுவாங்க. சராசரி சராசரி மனிதனுமே கூட ஞானம் அடையாதவங்களுமே கூட அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் கூட அது ஈஸியா எடுத்துக்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை வச்சு நம்ம ரொம்பவும் டிசைட் பண்ண முடியாது. ஏற்றுக்கொள்றதுங்கிறது சிலவங்களுடைய மனநிலையை பொறுத்தும் ஈஸியா எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஞானம் தான் அடையணுங்கிறதுல, இப்ப வந்து இந்த சதாம் தூக்குல போடுற ஒரு நேரத்துல தூக்கெல்லாம் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து ஈஸியா மரணத்தை ஏற்றுக்கிட்டாருங்கிற மாதிரி எல்லாம் கூட செய்தி வந்தது. இப்போ அவர் வந்து ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு சூழ்நிலை ஏற்றுக்கிட்டாரு. அவர் ஒரு ஒரு அவருடைய ஒரு ஒரு கரேஜினஸ் கூட இருக்கலாம். அந்ததுனால அது மரணம், சரி மரணம் தான் நமக்கு, சரி ஏற்றுக்கிடுவோம் சொல்லி மனப்பூர்வமா ஏற்றுக்கிடலாம். சரிங்க, நன்றிங்க. ஏன் வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்டிருக்காங்க, அங்க செலக்ட் பண்றேங்க. ஜஸ்ட் 12 ஆகுதியா? கரேஜன்ஸ்னா தைரியம். இது இந்த பகவத் பாதை புக்கோடைய ஃப்ரண்ட் லுக், தூக்கம் பத்தி ஐயா பேசுறாங்க இல்லையா, அந்த புக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். சரவணன் ஐயா வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேள்வி தான், சுவாமிநாதன் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. வணக்கம். மனதில் தோன்றும் மனதில் தோன்றும் எண்ணங்கள் உணர்ச்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவோ விருப்பமோ வேண்டாம் என புரிந்து கொள்வதை ஞான யோகமாக கருதலாம். புறத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை தர்மப்படி செவ்வனே செய்ய வேண்டும் என்பதை கர்மயோகம் என்று கருதலாம். எனவே இதை ஞான யோகத்தின் மூலம் விளைந்த கர்மயோகம் என்று அழைக்கலாம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி